பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிமே உனக்கு இதுதான் நிரந்தரம். உங்க ஆசைப்படி நான் இப்படியே இதே நிலைமையில இருந்தா அது நல்லது தானே? என் புருஷன பாத்துக்கிட்டே இருப்பேன்ல. ஒரு சின்ன திருத்தம், கவியோட புருஷன பாத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயம் முடிஞ்சிடுச்சு. நிச்சயம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. பாதிதானே முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி இருக்குல்ல. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நீங்களும் உங்களோட பார்ட்னரும் எப்படி இருந்தீங்க பிசினஸ்ல, இப்ப உங்க பார்ட்னர் எங்க, நீங்க எங்க? எல்லாருக்கும் சில காலம்தான், யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பத்மா, என்ன இங்க தனியா நின்னுகிட்டு இருக்கற? எனக்கு மனசு சரியில்லக்கா. ஏண்டி, என்ன ஆச்சு? நிச்சயத்துல எல்லாமே அபசகுணமா நடந்துச்சுக்கா. குங்குமம் கொட்டினது, கர்டன் எரிஞ்சது, மாப்பிள கவியோட கழுத்துல போட்ட மாலை கழண்டு விழுந்தது, கடைசியில நிச்சயதார்த்த பத்திரிகை எரிஞ்சது வரைக்கும் எல்லாமே பார்த்தா ரொம்ப பயமா இருக்குக்கா. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பத்மா. போன வாட்டி அந்த மகேஷ்க்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா தான் நடந்துச்சு. ஆனா கல்யாணம் நடக்கவே இல்லல்ல.
இப்போ எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. எப்பவுமே சில பேருக்கு பாசிட்டிவ் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி சில பேருக்கு நெகட்டிவ் ஒர்க் அவுட் ஆகும். கவி பிறந்ததுல இருந்தே அவளுக்கு நெகட்டிவா ஸ்டார்ட் ஆகிற விஷயம்தான் பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகும். அது எனக்கு தெரியும். சரியா, நீ வா. ஏ அஞ்சலி, சொல்லுங்க மேடம். ஹால்ல காலே வைக்க முடியல, ஒரே பிசு பிசுங்குது. போய் மாப் போட்டு சுத்தம் பண்ணு. இங்க பாரு எப்படி கிடக்குது பாரு. அந்த தொடப்பத்தை எடுத்து நல்லா பெருக்கி விடு, அப்புறம் மாப் போட்டு விடு. மட்டுமே ஒரே ஆளா எல்லா வேலையும் தனியா செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆளை வேலைக்கு வச்சுக்கலாம்ல. பொண்ணுக்கு ரெண்டு ஆளு வச்சிருக்கோம் மகேஷ். ஆனா அவதான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவளே இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா.